ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியோட புகழ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் பிரியங்கா. ஸோ பிரியங்காவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்ற விஷயமா அவசியமே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃபேன் பேஸும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் தொலைக்காட்சின்னு சொல்லக்கூடிய விஜய் டிவியில் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ப்ரோக்ராமும் கரண்ட் வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க. பட் இவங்களுக்குள்ளேயும் சோகங்கள் இருக்குது அப்படின்ற விஷயம் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபேன்ஸை கண் கலங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்போ உண்மையான காதல் கிடைச்சிருச்சு, உண்மையான காதல் தான் வேணும்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இவங்க என்னத்தை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுடைய தம்பி பொண்ணு மேலே ரொம்பவே பாசத்தோடு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டுருக்கோம், பட் இருந்தாலும் அந்த ஒரு லைஃப்பில் இவங்க ஜாலியாக இல்லை அப்படின்ற விஷயமும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப பெருமளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க எல்லாம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய தம்பியோட பொண்ணு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அளவுக்கான பாசம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டும் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்கலம்பி இருப்பாங்க. உண்மையான காதலுக்காக தான் வந்து இயங்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு விஷயம் மற்றவங்ககிட்ட இருந்து கிடைக்குதா இல்லையான்ற விஷயம் எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் என்னுடைய தம்பி பொண்ணுகிட்டேருந்து அந்த விஷயம் நிறைய வந்து இப்போ நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா இருந்திருப்பாங்க, அதில் உட்காந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அர்ச்சனா அவங்களுக்கு ஆறுதல் பண்ணுற வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லபடியாக குழந்தை பிறக்கும், ஸோ நீயும் ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக இருப்பேன்ற வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே நிறையா ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக பேசிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷோஸ் வெளியவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ரொம்பவே கலகலப்பாகவும் சிரிப்பாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பிரியங்கான்னு சொல்லலாம். ஸோ என்ன தான் கவலை உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே தன்ன ஒரு ஹேங்கர் அப்படின்ற விஷயம் எப்படி நம்ம இருக்கணும், ஸோ நம்ம இவருடைய பிரதிபலிப்பு தான் வெளியே பார்க்குறவங்களுக்கும் வந்து பெரிய எஃபெக்டாகவும் இருக்கும்ன்றதுக்காக உள்ளுக்குள்ளே சோகத்தை வச்சுட்டு நிறையாவே ஹாப்பியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோஸ் வந்து பிரதிபலிச்சிருக்கக்கூடிய இவங்க, இவங்களுக்கு பின்னாடியும் நிறைய சோகங்கள் இருக்குன்ற விஷயம் தான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க ரிவீல் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இவங்களுக்கு ட்விட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் அவங்களுக்கு ஆர்டர் சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.